ஒலிப்பீடியா வெளியிடும் ஒளிப்புத்தகம் கவலைக்கு மருந்து சிறுவர் கதை நூல் தொகுப்பு பாசமுள்ள நாய்க்குட்டி ஆசிரியர் பாவலர் நா ரா நாச்சியப்பன் குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார் கணிதவியல் மாணவி ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி தேவகோட்டை ஒளிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். கவலைக்கு மருந்து. தங்கபுரி என்று ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் வளவானர் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். வளவானர் சிறந்த பண்பு நலம் உடையவர், பெரும் செல்வர், நல்ல அறிஞரும் கூட. தங்கபுரியில் அவர் செல்வமும் செல்வாக்குமாக வாழ்ந்து வந்தார். வளவானர் உழைப்பினால் உயர்ந்தவர். சிறுவது வயதில் பாடுபட்டு உழைத்து பெரும் செல்வராக முன்னுக்கு வந்தவர். வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்தவர். அதே போல் உயர்ந்த இன்ப வாழ்வையும் அடைந்தவர். வளவானர் சுறுசுறுப்பானவர், நல்ல உழைப்பாளி. அதனால் அவர் நோயென்று படுத்ததே கிடையாது. அவருக்கு 80வது வயது நடக்கும் போது ஒரு நாள் காய்ச்சல் என்று படுக்க நேர்ந்தது. 3 நாட்களில் அந்த காய்ச்சலும் பறந்து விட்டது. மிகுதியாக உழைத்து அளவோடு உண்டு நல்வழியில் நடந்து வருபவர்களுக்கு நோய் நொடிகள் வருவதில்லை. வந்தாலும் எளிதாக மறைந்து போய்விடும். காய்ச்சலாக படுத்திருந்த அந்த 3 நாட்களில் அவருக்கு ஒரு பயம் தோன்றியது. தனக்கு வயதாகிவிட்டது, இனி நெடுநாட்கள் உயிருடன் இருக்க முடியாது. எனவே அதற்கு முன் தன் ஒரே மகனை பொறுப்பும் தகுதியும் உள்ளவனாக ஆக்கிவிட வேண்டும் என்று எண்ணினார். காய்ச்சல் நோயிலிருந்து விடுபட்டு உடல் நலம் அடைந்த பிறகு ஒரு நாள் அவர் தன் மகனை கூப்பிட்டார். அன்பு மகனே, எனக்கு வயது மிகுந்து விட்டது. இன்னும் சில ஆண்டுகள் தான் நான் உயிரோடு இருப்பேன். அதற்குள் நீ பொறுப்புள்ளவனாய் வளர வேண்டும். என்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் மேற்பார்த்து காப்பாற்றி வைத்துக் கொள்ள உனக்கு உலக அனுபவம் வேண்டும். அவ்வப்போது நிலைமைக்கு ஏற்ப முடிவு எடுக்கும் திறமையை நீ பெற வேண்டும். ஆகவே மகனே, நீ இப்போது உலக பயணம் மேற்கொள். உலகில் உள்ள பல நாடுகளுக்கும் சென்று உலக அனுபவம் பெற்று வா. எங்கு சென்றாலும் நீ தங்கியிருக்கக்கூடிய புகலிடங்களை உண்டாக்கிக் கொள். அப்போதுதான் உனக்கு கவலை ஏற்படும் போதோ வேறு தேவை உண்டாகும் போதோ அவை பயனுள்ளவையாக இருக்கும் என்று கூறினார். மகனும் நிறைய பணம் பெற்றுக்கொண்டு உலக சுற்றுப்பயணம் புறப்பட்டான். பேருந்துகளிலும் சிற்றுந்துகளிலும் புகைவண்டிகளிலும் மிதிவண்டிகளிலும் கப்பல்களிலும் வானூர்திகளிலும் தன் விருப்பம் போல் அவன் பல நாடுகளுக்கு சென்றான். பல வகையான மொழி பேசும் பல வகையான பழக்க வழக்கங்கள் உடைய மக்கள் அனைவரோடும் பழகினான். ஆங்காங்கே உள்ள அழகிய விந்தையான பல காட்சிகளையும் கண்டு மகிழ்ந்தான். ஆடம்பரமான உணவு விடுதிகளில் தங்கினான். ஒவ்வொரு நாட்டிலும் தனக்கு பிடித்தமான ஊர்களில் மனை வாங்கி அழகாக பெரிய மாளிகைகளை கட்டினான். அந்த மாளிகைகளை சுற்றி அழகிய பூங்காக்களை அமைக்க செய்தான். எப்பொழுது சென்றாலும் வரவேற்கக்கூடிய மேற்பார்வையாளர்களை ஏற்படுத்தினான். ஏறத்தாழ 50 நாடுகளில் அவனுடைய மாளிகைகள் இருந்தன. கடைசியில் அவன் உலக பயணத்தை முடித்துக் கொண்டு ஊருக்கு திரும்பி வந்தான். தந்தை அவனை அன்போடு வரவேற்றார். அவனுடைய உலக பயணம் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு நாட்டை பற்றியும் மகன் விரிவாக கூற கேட்டு மகிழ்ந்தார். கடைசியில் அவர் மகனை கேட்டார். மகனே, நீ உனக்கு கவலை ஏற்படக்கூடிய காலத்தில் புகழடையக்கூடிய இடங்களை உண்டாக்கி கொண்டாயா? ஆமப்பா, அழகான மலைச்சாரல்களிலும் ஆற்றங்கரைகளிலும் தென்னந்தோப்புகளிலும் இடையிலும் மனைகளை வாங்கி புது புது மாதிரிகளில் பல மாளிகைகளை கட்டியிருக்கிறேன். கோடையின் துன்பத்தை போக்கிக் கொள்ள மேலை நாட்டு மாளிகைகளில் ஒன்றில் போயிருக்கலாம். வாடை காலத்தில் கீழே நாடுகளில் உள்ள ஒரு மாளிகையில் இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு நாட்டு மாளிகை ஏற்றதா இருக்கும். இயற்கையாக உள்ள இந்த வசதி தவிர எந்த காலத்திலும் செயற்கையாக இந்த வசதிகளை தரக்கூடிய அமைப்புகளை மாளிகைகளையும் கட்டியிருக்கின்றேன். பருவ துன்பங்களை பற்றியே கவலைப்பட தேவையில்லை என்றான் அந்த அன்பு மகன். பருவங்களை பற்றி மகன் பேச பேச அப்பா புருவங்களை உயர்த்தி வியப்புடன் மகனை பார்த்தார். அன்பு மகனே, நீ இன்னும் என் மனக்கருத்தை புரிந்து கொள்ளவில்லை. நீ கட்டியுள்ள மாளிகைகள் பருவ கால துன்பங்களுக்கு வேண்டுமானால் ஈடு கொடுக்கலாம். ஆனால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மனக்கவலைக்கு மருந்தாக மாட்டாது. எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்குள்ள நல்லறிஞர்களோடு நட்பு கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுகின்ற நண்பர்கள்தான் மனக்கவலை ஏற்பட்ட காலத்தில் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். மகனே, உண்மையான நண்பர்கள் எத்தனை எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனைக்கத்தனை ஒருவன் கவலையற்றவனாக வாழ முடியும். எனவே மகனே, இனிமேலாவது
நல்ல நண்பர்களை தேடிக்கொள், நண்பர்களின் வீடுகள்தான் உனக்கு சரியான புகலிடங்களாகும் என்று சொல்லி முடித்தார் தந்தை. அப்பொழுதுதான் மகன் அவனுடைய அன்பு உள்ளத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டார். அவனுடைய எதிர்காலம் சிறப்பாகவும் அமை